ஹாய் 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 மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீக்லி க்ராசரி பர்ச்சேஸ் பண்ணலங்க அந்த ஐட்டம் ரிவ்யூ தான் பண்ண போகிறேன் ஏற்கனவே நான் வந்து வால்மார்ட் ஷாப்பிங் பிளாக் போட்டிருக்கேன் அதை யாராவது பார்க்காதவங்க மிஸ் பண்ணிட்டவங்க இருந்தீங்கன்னா அதை போய் பாருங்கள் அது இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா வாரத்துக்கு ஒரு நாள் காய்கறி அப்புறம் இந்த நான்வெஜ்லாம் வாங்கலுங்க அதை பற்றின வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஒரு ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி நான்வெஜ்ஜு அப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸ் இந்த ஐட்டம்ஸ் தான் நான் வாங்கியிருக்கிறேன் ஆக்சுவலாக இது கொஞ்சமான ஐட்டம் தான் இது நிறையெல்லாம் நான் வாங்கலை ஸோ ஒரு வாரத்துக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கேரட் இருக்குது ஸோ கேரட் வந்து இது வந்து ஃப்ராம் ஃப்ரெஷ் அப்படின்னு விற்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பேக்கெட்லையும் கிடைக்கும் உங்களுக்கு ஒன்று ரெண்டு வேணுனாலும் நீங்கள் லூஸில் எடுத்துக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஸோ இது கேரட் பார்த்தோன்னா ப்ரீமியம் குவாலிட்டி போட்டிருக்காங்களே ஸோ இது வந்து அதில் ஒரு குவாலிட்டி மாதிரி ப்ரீமியம் அந்த லெவல் அப்படின்னு போட்டிருக்காங்க எனக்கு ஒன்றும் டேஸ்ட்லலாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாது பட் வந்து கொஞ்சம் வா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் வாஷ் பண்ணி நல்லா இருக்கும் கலரும் கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி தெரியும் இது வந்து பனானா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் பனானா ஸோ இதிலே நார்மல் எதுவும் இருக்கும் இங்கே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் க்ரீனாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ஸோ நான் கொஞ்சம் வச்சு சாப்பிட்றதுனால ஒரு ரெண்டு மூணு நாள் தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பழுத்த வாழைப்பழமும் கிடைக்கும் நார்மல் இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீனாக இருக்கிறதும் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் இந்த மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ எடுத்துருக்கிறேன் ஸோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரோமோ தக்காளிங்க அது இதுவே வந்து நம்ம இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் போனோம்னா நமக்கு வந்து நாட்டு தக்காளின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரோமோ தக்கா தக்காளி இதுவும் அதே புளிப்பு நம்ம ஊர் நாட்டு தக்காளியில் இருக்கிற மாதிரி அதே புளிப்பு தான் இருக்கும் ஆனால் வந்து இது வந்து நான் இது தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்பி வந்து ஒன் டாலர் அப்படி இருக்கும் ஸோ வந்து நம்ம நா அந்த தக்காளியோட அந்த நாட்டு தக்காளியோட ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சீப்பாக இருக்கும் பஸ்ட் பட் வந்து எனக்கு டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கனால நான் இது கொஞ்சம் மலிவாக இருக்கனால நான் இதுதான் வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து ப்ரோக்கோலி ஒன்று எடுத்திருக்கிறேன் சின்னது அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ஒன் டாலர் தான் உங்களுக்கு இங்கே ஸ்ப்ரிங் மார்னிங்லாம் நான் ஒரு டென் டேஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சாலே நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்பப்போ ஏதாவது இந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இந்த மாதிரி எதனா செய்யும் போது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கோஸ் இருக்குது ஸோ கோஸும் இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து சைஸ் இது இது படி நீங்கள் எடுத்துக்கலாம் சின்ன சைஸும் அவைலபிள் இருக்கும் பெரிய சைஸும் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் வால்மார்ட்டில் அதுக்கு அடுத்தது அங்கே பார்த்தீங்கன்னா எக் இருக்குது ஆக்சுவலாக வந்து காசு உங்களுக்கு வந்து எக் கிடைக்கும் ஆர்கானிக் எக்குன்னு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிர்க்லன் பிராண்டும் உங்களுக்கு கிடைக்கும் பட் வந்து நான் வந்து வால்மார்ட் தாங்க வாங்குவேன் அது எனக்கு வந்து கிர்க்லான் பிராண்ட்ல எக் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை அதனால நான் வந்து வால்மார்ட் இது வந்து வாங்குவேன் நான் ஸோ இது வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும் வால்மார்ட்டோட எக்கு வந்து பதினெட்டு எக்கு இது மொத்தம் இதிலே வந்து சைஸ் வந்து கொஞ்சம் வந்து வேரியேஷன் நிறையவே இருக்குது சின்ன சைஸ் இதில் வந்து கிரேட் ஏ கிரேட் டபுள் ஏ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வந்து வேற லார்ஜ் சைஸு அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் அந்த மாதிரிலாம் முட்டையில் நிறையா இருக்குது ஸோ உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அதுக்கு அடுத்தது இங்கே நான் வச்சுட்டு கையில் வச்சுட்டு வந்து கேப்சிகம் ஸோ இது வந்து ஒன்று இது கவுண்ட் படி இது வந்து எல்பி படி உங்களுக்கு வெயிட் படி இது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் போட மாட்டாங்க ஸோ இது வந்து ஒரு கவுண்ட் ரெண்டு கவுண்ட் அந்த மாதிரி ஸோ இது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஒன்று வந்து நீங்கள் இந்த மாதிரி நூடுல்ஸ்லையோ இல்லை கே இந்த ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் இல்லைனா இந்த மஷ்ரூமில் ஏதாவது வெரைட்டி செய்யும் போது அப்போ வந்து அந்த கிரேவியோட இந்த கேப்சிக்கம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கீரங்க ஸ்பினாச் இது நான் ஏற்கனவே வால்மார்ட்டை அந்த ஷாப்பிங் பிளாக்லேயே உங்களுக்கு நான் இதோட சேவிங்ஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன் இது வந்து ஃபிஃப்டி டூ சென்ட் வந்து சேவிங்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ நான் அதை எடுத்தேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு ஆனால் இன்னைக்கு இன்றைக்கி இல்லைனா நாளைக்குள்ள ஓ வித்தின் டூ டேஸில் நீங்கள் வந்து இதை வந்து குக் பண்ணிடணும் அதுக்கு நான் ஒரு த்ரீ டேஸ் கூட வச்சுருக்கேங்க நல்லா தாங்க இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ நீங்கள் ஒரு வித்தின் டூ டூ டேஸ் இல்லை மேக்சிமம் த்ரீ டேஸ்குள்ளே நீங்கள் வந்து குக் பண்ணிவிட்டா நல்லது அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது நான் எக் வந்து ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கிறேன் பதினெட்டு பதினெட்டு எக்கு கிட்ட ஸோ அந்த சைடில் சிக்கன் இருக்கிறாங்க எல்லாமே வந்து சிக்கன் லெக்ஸ் ஸோ ஏதாவது ட்ரம்ஸ்டிக்கில் எதாவது ஒன்று செய்யணும் ஒரு ஐட்டம் ஸோ இந்த வாரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தந்தூரி மாதிரி செய்வேன் நினைக்கிறேன் இருங்க நான் உங்களுக்கு வந்து எக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இங்கே எப்படி இருக்கும் எக்கு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் எக்கும் கிடைக்கும் ப்ரௌன் எக்கும் கிடைக்கும் ரெண்டுமே ஒரே டேஸ்ட் தாங்க ஒன்றுமே இல்லை நியூட்ரிஷன் வேல்யூவும் சேம் தான் நான் அதுவும் செக் பண்ணிவிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பாருங்கள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஆக்சுவலி இங்கே ஸ்ட்ரா ஸ்ட்ராபெரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஜூஸ்லாம் போட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒய்ப்ஸுங்க இந்த குழந்தைங்களுக்கு க்ளீன் பண்ணுற வைப்ஸ் இருக்குங்க அது அவங்களுக்கு அதே மாதிரி இது வந்து நம்ம ஹேண்ட் இதுக்கும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீங்க இது பேரண்ட் சாய்ஸுங்கிறது வால்மாட்டோட பிராண்டு இது ஸோ உங்களுக்கு வந்து இது வால்மாட்டில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த பேரன்ட் சாய்ஸு நீங்கள் மற்ற வந்து லீடிங் ப்ராண்டோட ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து சீப்பாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கும் அந்த அது அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே டச் பண்ணும் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ தான் நான் எடுப்பேன் எப்பயுமே ஸோ பசங்களுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கும் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ யூஸ் பண்ணால் ஸ்கின்னுக்கு எதுவும் கெமிக்கல் அந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் இருக்காதுங்கிறதுக்காக நான் எடுப்பேன் இங்கே பாருங்கள் கோக் இருக்குது இங்கே வந்து நான் வாங்கியிருக்கிறது வந்து டயட் கோக்கு ஸோ வந்து இது வந்து நோ சுகர் நோ கலோரிஸ் சில பேர் வந்து கோக் வந்து யாராவது கெஸ்ட் வந்தால் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இது இந்த மாதிரி டயட் கோக் வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இது வீட்டில் இருக்கிறது ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் மாதிரி தாங்க நான் இதை வாங்குவேன் நான் ரொம்ப அதை யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் வீட்டில் பட் வாங்கி வச்சுப்போம் நாங்கள் ஏதாவது இந்த மாதிரி பார்ட்டிஸ் அந்த மாதிரி வரும்போது யூஸ் பண்ணுவோம் ஸோ அது கொடுக்குறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது அது வந்து டயட் கோக் வந்து உங்களுக்கு இங்கே நிறைய அந்த மாதிரி கிடைக்கும் நான் அதை வளாகாகவே பண்ணலான்னு இருக்கிறேன் நான் இங்கே கிடைக்கிற ஐட்டம்ஸ் பற்றி இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இந்த இது பற்றிலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து சிக்கன் லெக் சிக்கன் ட்ரம்ஸ்டிக் இது பார்த்தினா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நோ ஆர்ட்டிஃபிஷியல் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆர்மோன் இன்ஜெக்ஷன்லாம் போடாத சிக்கன் அதுக்கப்புறம் இந்த ஃபார்மில் வளர்க்குற சிக்கன் அந்த மாதிரி இங்கேலாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபையாக அதனுடைய இதிலேயே போட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்து எடுங்க இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் பார்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ப்ரோட்டீன்ஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த இந்த பிராண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே வந்து அந்த கோழிங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடலை அப்படிங்கிறத இது மென்ஷன் பண்ணுறதுக்காக அது போட்டிருப்பாங்க ஸோ ப்ரைஸ்வைஸாகவும் இந்த பிராண்ட் வந்து ரொம்பவே சீப்பாக தான் இருக்கும் அதுக்கடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஒரு அஞ்சு வயசுக்குள்ளே ஒரு நான் மூணு இல்லைன்னா நாலு வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு கொடுக்கறதுக்கான பேபி அது தயிர் இது ஆக்சுவலாக இந்த தயிர்லேயே வந்து நிறைய ஃப்ளேவர் இருக்குது ஸோ இந்த சம்மர் காலத்தில் இந்த மாதிரி யோகட் வந்து இங்கே யூஎஸில் கிடைக்குது பட் எனக்கு இந்தியாவில் இந்த மாதிரி கிடைக்குமாங்கிறது எனக்கு அது தெரியல ஸோ யாராவது இந்தியாவிலேயும் இந்த மாதிரி அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க இது வந்து ஆர்கானிக் தான் இது ஸோ இதுலேயே வந்து ஃப்ளேவர் நிறையா இருக்கும் ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி இந்த மாதிரி ஃப்ளேவரில் இந்த யோகட் இருக்கும் பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்றோம் சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதிலே வந்து ப்ரோபயாட்டிக் யோகட்டும் விற்கிறாங்க அதை வாங்காதீங்க அதை நான் வந்து ப்ரோபயாட்டிக்கோட இது வந்து நான் போடுறேன் உங்களுக்கு அதுவும் ஒரு விலாக போடலான்னு நான் இருக்கிறேன் ஸோ நீங்கள் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு ப்ரோபயாட்டிக் ஐட்டம் கொடுக்கலாமா வேணாமாங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ப் இது எறாங்க இது எறா வந்து ஃப்ரோசன் இது வந்து கிரேட் வேல்யூன்னு சொல்லிட்டு நம்ம இதுவும் வந்து கிரேட் வேல்யூவும் வந்து உங்களுக்கு வந்து வால்மார்ட்டோட பிராண்டு தான் ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தோல் உரிச்சது அதுக்கப்புறம் இந்த அந்த இந்த இதெல்லாம் தலையெல்லாம் எடுத்து தோல் உரிச்சது இதுலேயே வந்து உங்களுக்கு ஸ்மால் மீடியம் லார்ஜ்னு மூணு சைஸில் கிடைக்குது எல்லா சைஸ்லையும் கிடைக்குது பட் வந்து இந்த தோல் உரிச்சது இந்த மாதிரி ஐட்டம் வந்து எனக்கு வந்து ஸ்மாலில் தான் இருந்துச்சு ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த தலை சில பேர் வந்து இங்கே வாளோட இங்கே வந்து குக் பண்ணி சாப்பிடுவாங்க அதை வந்து இங்கே இங்கே அமெரிக்கன்ஸ் யூஸ்வலாக அது மாதிரி வாங்குவாங்க ஸோ நமக்கு அதெல்லாம் வந்து தொக்குக்கெல்லாம் நமக்குலாம் அதெல்லாம் செய்ய மாட்டோம்ல அதனால நான் என்ன பண்ணுவேன் எப்பயுமே வந்து ஆஃப் அதுதான் நான் எடுப்பேன் ஸோ அது பார்த்தினா ஸ்மால் தான் அவைலபிலிட்டி எப்போயுமே இருக்கும் நான் பார்த்த வரைக்கும் பட் மீடியம் எல்லாத்துலேயும் வருது பட் வந்து ரொம்ப ரேர் அதை எடுத்துட்றாங்களா என்னென்னு தெரியாது பட் வந்து எனக்கு இது இன்றைக்கி ஸ்மால் தான் கிடச்சிது ஸோ வந்து இது வந்து ஃப்ரோசன் ஸோ நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன் இயர் வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது இங்கே பாருங்கள் ஸ்ட்ராபெரி வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க அந்த கலரே வந்து பாருங்களேன் அல்லதுங்க அப்படியே இப்போவே எடுத்து சாப்பிடலாம் போல் இருக்கு அப்படி இருக்கு ஆக்சுவலாக ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒன் வீக் வரைக்கும் வச்சு கொடுக்கலாம் சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராபெரியை நீங்கள் வந்து ஒரு லன்ச் பேக்கில் போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்பவே அதை ஒன்று அப்படியே சாப்பிட்லாம் இது வந்து ரொம்ப பழுத்ததும் இருக்குங்க இதிலே காயும் சம்டைம்ஸ் வரும் ஸோ நீங்கள் பழுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே சாப்பிட்லாம் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஜூஸ் போட்டு தான் சாப்பிடணும் இல்லை அப்படியே டேரக்டாக எடுத்து அப்படியே சாப்பிட்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஜூஸோட இந்த மாதிரி வந்து டைரக்டாக ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுங்க தான் வந்து டாக்டருங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஜூஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற வந்து இது போய்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸை வந்து அப்படியே கட் பண்ணி டேரெக்டாக சாப்பிடுங்க இல்லை நமக்கு வந்து கட் பண்ணி சாப்பிடலாம் வந்து அந்த அளவுக்கு ஜூஸ்னால் அப்படியே மடமடன்னு குடிச்சிடலன்னா அப்படியும் பண்ணுங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் போனால் போதும் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்பவே பெரிய சைஸ் இது இது ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஸ்ட்ராபெரி வந்து நான் ஆக்சுவலாக வீட்லேயும் வந்து இது மாதிரி இது விற்கிறாங்க சீடு போ கா இங்கே நிறைய பேர் வந்து ஸ்ட்ராபெரி வந்து அவங்க கார்டனில் போட்டு நான் பார்த்துருக்குறேன் ஸோ ஆனால் இந்த சைஸ் வந்து கிடைக்காதுங்க அதுக்கு வந்து நிறைய இந்த ஃபெர்டிலைசர் அது இதுன்னு நிறையா போடணும் உரம்லாம் நிறையா போடணும் போல இருக்குது இவங்க அளவுக்கு இந்த இந்த சைஸுக்கு வந்து ஸ்ட்ராபெரி வந்து கிடைக்கிறதில்ல வீட்டில் வந்து ஸ்ட்ராபெரி வெ இது போட்டு நம்ம விதை போட்டு நம்ம வந்தாலும் அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிறது கிடையாது ஸோ இது ஒரு ஒன் வீக் வரைக்கும் வரும் எங்கள் வீட்டில் அப்படி இப்படின்னு காலியாகிடும் ரொம்பவே இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதில் இந்த ப்ராண்ட் அந்த ப்ராண்டெலாம் பெருசாகலை எந்த பிராண்ட் எடுத்தாலுமே வந்து இந்த ஸ்ட்ராபெரி வந்து நல்லாவே தான் இருக்கும் ஸோ வால்மார்ட்டில் ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸ் கிடைக்கும் காஸ்கோவில் இதோட கொஞ்சம் பெருசு கிடைக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் பட் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரி வந்து இங்கே இருக்கிற பசங்க வந்து சின்ன பசங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு அடுத்ததான் நான் வாங்கின ஐட்டம் வந்து லேஸு இது வந்து பார்ட்டி சைஸில் உங்களுக்கு வால்மார்ட்டில் கிடைக்குது இவ்வளோதாங்க நான் மொத்தமாக வாங்கினேன் இந்த வாரத்துக்கான பர்ச்சேஸ் ஐட்டம்ஸு ஸோ இதில் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ஃப்ரூட்ஸு க்ராசரிஸ் இல்லை அந்த மாதிரி இருக்குது ஸோ இதுதான் நான் மொத்தமாக இந்த வாரத்துக்கு நான் வாங்கினேன் வீக்லி பர்ச்சஸ் இது ஸோ இப்போ வீடியோவோட எண்டில் இருக்கிறோம் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு எண்டில் நான் வந்து என்ன காட்ட போகிறேன்னா உங்களுக்கு நான் இந்த வாரம் டூ டேஸ்க்கு முன்னாடி வாழை ஒன்று எங்கள் வீட்டில் நட்டோங்க ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதை வந்து இப்போ தான் துளிர் விட ஆரம்பிச்சிருக்காரு ஸோ உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஷோ இதே எடுத்தேன் வீடியோ எடுத்தேன் ஸோ பாருங்கள் அப்படியே இந்த வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் வரும் ஸோ ஏதாவது நீங்கள் வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க